ஹாய் வணக்கம், நான் டாக்டர் பூவி. நான் தற்பொழுது வடமாகாணத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கு நான் வந்து பீரியட் சம்பந்தமான மூட நம்பிக்கைகளை பற்றி பேச வந்திருக்கிறேன். மாதவிடாய் ரத்தம் தூய்மையற்றது என்று சொல்வது பொய். எங்களோட கர்ப்பப்பையில் இருக்கும் சுவர்களில் இருந்து என்ன சொல்கிறது, ஒரு கருப்பை தங்காமல் விட்டால் அது வந்து இந்த கர்ப்பப்பை சுவர்கள் வந்து அகற்றுவது தான் இந்த மாதவிடாய் ரத்தம் என்று சொல்கிறது. ஸோ மாதவிடாய் ரத்தம், குழந்தைகள் ரெண்டுமே ஒரே பாதையால் தான் வருகிறது. ஸோ மாதவிடாய் ரத்தம் தூய்மை சொல்வது போய், ஆனால் அது வெளியேறினா பிறகு சூழலில் இருக்கும் கிருமிகளோட சேர்ந்து அது அழுக்காகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பீரியட் நேரங்களில் குளிக்க கூடாது என்று சொல்வது போய், அதாவது கட்டாயமாக பீரியட் நேரங்களில் நீங்க வந்து சுகாதாரமாக இருக்க வேண்டும். குளிப்பதால் ஒரு பிரச்சனைகளும் உண்டாகிறது இல்லை. ஸோ நீண்ட நேரம் டாம்போன்ஸ் அண்ட் பேட்ஸ் அணிவது கூடாது. அது ஏனென்றால் அது கூட நேரம் இருப்பதால் அதால சில நோய்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில இன்ஃபெக்ஷன்ஸ் HPV வைரஸால் பரவலாம். ஸோ HPV வைரஸால் கர்ப்பப்பை வாசல் புற்றுநோய்கள், அதாவது செவாய்க்கல் கேன்சர் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் டிரெக்ட் டாம்போன்ஸும் பேட்ஸும் பாவிக்கிறதால புற்றுநோய்கள் வரும் என்று எந்தவித விஞ்ஞான ரீதியாக எந்தவித ப்ரூஃபும் இல்லை. மாதவிடாய் நேரங்கள் பொதுவாகவே கொஞ்சம் இழப்புத்தன்மை, வயிற்று வலி இதுகள் எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நேரங்களில் உடற்பயிற்சியில் ஈடுபடுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ செய்யக்கூடாதுன்னு இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். டாம்போன்ஸ் பாவித்தால் கன்னித்தன்மை இழக்க நேரிடும் என்று சொல்ல முதல், கன்னித்தன்மை என்பது என்னென்று சொல்ல வேணும். கன்னித்தன்மை என்பது ஒரு சமூக கட்டமைப்பு. அதாவது விஞ்ஞான ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ பார்க்கும்போது கன்னித்தன்மை என்றது இல்லை. எங்களோட யோனி மார்க்கம், அதாவது பெண்ணுறுப்பு, பிறப்புறுப்பு என்று வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது. ஸோ பிறப்பு வாசலில் இருக்கும் ஒரு சின்ன மெம்பரேன் தான் அந்த ஹைமன் என்று நாங்கள் சொல்றது. அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிறப்பிலிருந்தே வித்தியாசப்படலாம், வித்தியாசமான வடிவங்களிலும் இருக்கலாம். ஸோ சில பெண்களுக்கு அந்த ஹைமன் வந்து பிறக்கும் போதே மூடி இருக்கு. அந்த நேரங்களில் நாங்கள் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது அந்த ரத்தம் வந்து வெளியேற முடியாமல் இருக்கும் போது அந்த கட்டத்தில் நாங்கள் சர்ஜரி செய்து அதை பிரிக்க வேண்டியதாக இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் கன்னித்தன்மை வந்து ஒரு சமூக கட்டமைப்பு. அது வந்து நிறைய விஷயங்களால அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டேமேஜ் அல்லது பிளீட் பண்ணுறதுக்கு, ரத்தம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் செய்கிறதால, சைக்கிள் ஓடுறதால, குதிரை ஓட்ட போட்டி, ஜிம்னாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களாலையும் அது பிளீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. உடல் உறவால மட்டும் இல்ல. டாம்போன்ஸ் வந்து சில பெண்கள் வந்து அது உள்ளுக்க போடும் போது அந்த ஹைமன் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதால வெர்ஜினிட்டி அல்லது கன்னித்தன்மை இழக்க சொல்றது போய், மாதவிடாய் நேரங்களில் புனித இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாக எந்த ஒரு தடையும் இல்லை. பட் என்ன சொல்றது, அது வந்து ஒரு மத நம்பிக்கை, அது கலாச்சாரத்தால வந்த ஒரு விஷயம். பொதுவாக கோயிலுக்கு போகும் போது குளித் நாங்கள் வந்து நடந்து போறது. ஸோ அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கஷ்டமா இருக்கும் போது நீங்க ரெஸ்ட் எடுக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா சில சமயத்துலதான் இதுகள் இருக்குது. அதாவது ஹிந்து மதத்துல அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், மற்ற மதங்கள்ல அப்படி இல்லை. இது முற்றிலும் ஒரு மத நம்பிக்கையும் ஒரு கலாச்சார நம்பிக்கையும் தான் இருக்குது. மருத்துவ ரீதியாகவோ விஞ்ஞான ரீதியாகவோ போகக்கூடாதுன்ற எந்த ஒரு நிபந்தனை அதுகள் ஒன்றும் இல்லை. ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் என்று சொல்றது மிகவுமே காமனாக பெண்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம்தான். அது முற்றிலும் உண்மை. அதாவது சில பெண்களுக்கு பீரியட் டைம்ஸ்ல தலைவலி, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அதாவது PMS என்று சொல்வது முற்றிலும் உண்மை. அது சில பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது அவங்களுக்கு அந்த நேரங்களில் அதிகமாக இமோஷன் ஆகிறது, தலைவலி, மார்பக நோ, இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. சில பெண்கள் அதிகமாகவே இதால் பாதிக்கப்படுகின்றன, சில பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவதில்லை. ஸோ அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். நீங்க வந்து இதால மிகவும் பாதிக்கப்பட்டு உங்களோட அன்றாட வாழ்க்கையில இது வந்து உங்களுக்கு மிகவும் பாதிக்கப்படுகிறதா என்று சொன்னால் கட்டாயமாக ஒரு டாக்டரிடம் சென்று ஆலோசிக்க வேண்டும். சுகாதார பொருட்கள் என்று சொல்லும் போது பேட்ஸ், டாம்போன்ஸ், பீரியட் கப்ஸ் என்று நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இது வந்து வாங்குறதால மற்றாக்களை காட்டாமல் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இது ஒரு இயல்பான விஷயம். பீரியட்ஸ் வர ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது ஒரு அத்தியாவசிய தேவை. ஸோ இதை மறைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ மாதவிடாய் காலத்தில் சில உணவுகள் உண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இல்லை. ஆனால் பொதுவாகவே சீரான உணவுகள் நீங்கள் சாப்பிட வேண்டும். சாக்லேட்ஸ், காஃபி, மதுபானம், இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்ப்பது நல்லது. பட் சாப்பிடக்கூடாது என்று எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நீங்கள் கூடுதலாக சாப்பிடலாம். சீரான உணவுகள் கட்டாயமாக சாப்பிட வேண்டும்.
கட்டாயமாக இதை பற்றி நாங்க பொது இடங்களில் பேச வேண்டும். பேசுவதாலதான் எங்களுக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க முடியும். சோ கட்டாயமாக இதை பற்றி நாங்க பேச வேண்டும். இது ஒரு வெக்கப்படுற விஷயமோ கூச்சப்படுற விஷயமோ இல்லவே இல்லை. அநேகமான பெண்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், இதை பற்றி தெரியாது. பெற்றோர்களும் சில வேளை சொல்லி கொடுப்பதும் இல்லை. இது பெண்கள் மட்டுமில்ல, ஆண்களுக்கும் இது கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏனடா இது ஒரு அடிப்படை வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். சோ கட்டாயமாக பேச வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது பேசினது நிறைய ஒமனா கேட்கப்படுற கேள்விகள். அதே நேரங்களில் நாங்க நிறைய செஷன் செய்ததுல சில சில யூனிக் வித்தியாசமான மூட நம்பிக்கைகளையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுல உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க, பீரியட் நேரங்கள்ல கிணத்துல போய் குளிச்சா தவளை செத்து போயிடும். இப்படி இந்த கதை உருவாகி இருக்குமோ என்னன்னு தெரிய இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட முதியோர்கள் வந்து ஒரு கதைகளா சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் நாங்கள் அர்த்தம் தெரியாம அது இப்போ மற்றும் நாங்கள் அதை கடைபிடித்து வருகிறோம். என்னவா இருந்தாலும் அது ஏன் இதுகளை கடைபிடிக்கிறோம்னு தெரிய வந்தாலே நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு உண்மையாவே வெளிப்படையாக தெரிய வரும், புரிஞ்சு கொள்ளவும் முடியும். அதால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டாக்டரிடமோ அது மிட்வைஃப் யாராக இருந்தாலும் யார்கிட்டையாவது கேட்டு விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஏதாவது என்ன சொல்றது காரணங்கள் இருக்கா, அந்த காரணங்கள் ஏன் வந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வது மிகவும் முக்கியம்.